1995 November 14, the famous bus route number 375. சைனால அர்பன் லெஜண்ட்னு சொல்லப்படுற இந்த கதையில அன்னைக்கு காலகட்டங்கள்ல ஏகப்பட்ட சந்தேகங்களும் மர்மங்களும் இந்த கதையில. Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் உயிரை கொள்ளும். Subscribe now. வழக்கமாக ஒரு பஸ் எந்த ரூட்டில் ட்ராவல் ஆகுதோ அந்த ரூட்டையே அந்த பஸ்ஸுக்கு நேமாக வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்கும் அது போயிட்டு இருந்த ரூட்டை பொறுத்து இதுக்கு பஸ் நம்பர் 375 அந்த காலகட்டங்களில் நேமிங் கொடுக்கப்பட்டது. இந்த பஸ் நம்பர் 375 டவுன்லேருந்து ரூரல் ஏரியாஸுக்கு போகிற ஒரு ட்ராவல் பஸ்ஸாக தான் இருந்திருக்கு. இந்த பஸ்ஸுக்கு மிட் நைட் பஸ் அப்படிங்கிற ஒரு நேமும் உண்டு. நவம்பர் 14 1995 சைனாவில் இருக்க பெல்ஜிங் அப்படிங்கிற நகரத்தில் நடந்த சம்பவம் தான் இது. யுவாங் மிங் யுவாங் பஸ் டெர்மினலிருந்து ஃப்ராக்னட் ஹில்ஸுக்கு போகக்கூடிய பஸ்ஸாக தான் இந்த பஸ் நம்பர் 375 இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸு தான் ஃப்ராக்னட் ஹில்ஸுக்கு போகிற கடைசி பஸ்ஸும். டெய்லி நைட்டும் இந்த பஸ் தன்னுடைய கடைசி பயணத்தை தொடங்கியிருக்கு. ஆனால் நவம்பர் 14 1995 அதுதான் தன்னுடைய கடைசி பயணம்னு தெரியாமல் அன்னைக்கு வழக்கம் போல் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. பஸ் டெர்மினலை விட்டு கிளம்பும் போது பஸ்ஸில் ஒரு டிரைவர் ஒரு பெண் கண்டக்டர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு தேதியில் வழக்கத்துக்கு மாறாக அளவுக்கு அதிகமான காற்றும் புயலும் வீசி தந்திருக்கு. அவங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி பல இடங்களில் அவங்களுக்கு தடங்கள் வர மாதிரி தோணுனாலும் அவங்க அவங்களோட பயணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்துருக்காங்க. பஸ் டெர்மினல்லேருந்து மூணாவது ஸ்டாப்பிங்கான சம்மர் பேலஸ் பக்கத்தில் இருக்க சவுத் கேட்டில் பஸ் நின்றுருக்கு. அப்போ தான் இந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க. ஒரு ஓல்டு லேடி, ஒரு யங் கப்புள், ஒரு யங் மேன், இவங்களோட இந்த பஸ் பயணம் தொடங்குச்சு. அந்த யங் கப்புள் டிரைவருக்கு பின்னாடி இருக்க சீட்லேயும் அந்த ஓல்டு லேடியும் யங் மேனும் இவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்காங்க. பஸ் ட்ராவல் ஆகிறது லேட் நைட் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவில் வேறு எந்த விதமான வெஹிக்கிள்ஸும் இல்லை. ரொம்பவும் அமைதியாக இருந்ததுனால பஸ்ஸோட இன்ஜின் சவுண்டும் பழக்கத்துக்கு மாறாக அடிக்கிற காற்று சவுண்டும் ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பஸ் கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை ஃபீல் ஆகியிருக்காங்க. பஸ் டிரைவரும் அவருடைய கண்ணாடிக்கு முன்னாடி ரெண்டு ஷேடோஸ் வந்து போகிறத பார்த்துருக்காரு. இந்த விஷயத்தை கண்டக்டர்கிட்ட சொல்லியும் அவங்க இவர் சொல்கிறத நம்பலை. முகம் தெரியாத ஒரு மூணு நபர்கள் தன்னுடைய கைகளை முன்னாடி வச்சுட்டு பஸ்ஸை நோக்கி வர்றதை டிரைவர் பார்த்துருக்காரு. அவங்களோட அப்பியரன்ஸ் ரொம்ப பயமாக இருக்கிறதுனால டிரைவர் நிற்காமல் பஸ்ஸை எடுத்துடுறாரு. ஆனால் கண்டக்டர் அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவை, நீங்கள் பஸ்ஸை நிறுத்தணும். பஸ் நின்னதும் அவங்க அந்த மூணு பேரையும் பார்த்துருக்காங்க. வந்த மூணு மெம்பர்ஸும் ஒரு வித்தியாசமான உடலமைப்பும் வந்த மூணு பேரோட ட்ரெஸ்ஸஸும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் ஃபேமஸான கிங் டைனாஸ்டியிலேருந்து வர்றவங்க மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பீல் ஆகியிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்த மூணு நபரில் ஒருத்தரோட ஃபேஸ் கம்ப்ளீட்டாக யாராலையும் ரெகக்னைஸே பண்ண முடியல. ஒரு மயக்கமான நிலையில் கூன் போட்டு அந்த மூணாவது நம்பர் வந்திருக்காரு. இவங்க மூணு பேரும் பஸ்ஸோட கடைசி சீட்டில் உட்காந்துருக்காங்க. இதை பார்க்கும்போது பஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஒரு தயக்கமும் பயமும் வந்திருக்கு. இவங்க ஏறினதுக்கு அப்புறம் பஸ்ஸில் இன்னமும் சவுண்ட் அதிகமாயிருக்கு. காற்றோட வேகமும் கூடியிருக்கு. பஸ்ஸில் ட்ராவல் ஆகி வந்துட்டு இருந்த அந்த ஓல்டு லேடி பின்னாடி உட்காந்துருக்க அந்த மூணு பேரையும் அடிக்கடி பார்த்துட்டே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அன்னைக்கு நார்மலாக இல்லைன்னு கண்டிப்பாகவே தோணியிருக்கு. இதை பார்த்த கண்டக்டர் எல்லாருக்கும் யாரும் பயப்பட வேணாம், அவங்க ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம், ஸோ நீங்கள் யாருமே பேனிக் ஆகாமல் நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஓல்டு லேடி மட்டும் அடிக்கடி திரும்பி அந்த மூணு பேரையும் பார்த்துட்டே வந்திருக்காங்க. பஸ்ஸோட இன்ஜின் சவுண்டும் காற்றோட சவுண்டும் விசில் மாதிரி கேட்டிருந்திருக்கு. மூணு ஸ்டாப் கழித்து அந்த யங் கப்புள் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் இன்னமும் அந்த ஓல்டு லேடியும் யங் மேனும் பயத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த யங் கப்புள்ஸ் இறங்கி ஒரு அஞ்சாவது நிமிஷத்துலேயே அந்த ஓல்டு லேடி திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கதறதை பார்த்து பயந்து கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ஸை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஓல்டு லேடி என்னோட பர்ஸை இந்த யங் மேன் எடுத்துட்டாருன்னா அந்த யங் மேன் மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் டிரைவர் வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த யங் லேடி இல்லை, இங்கேருந்து பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லி அந்த யங் லேடி அந்த யங் மேனை பிடிச்சி இழுத்துட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. பஸ்ஸும் அந்த இடத்த விட்டு
கிளம்பிடுது. அந்த யங்மேன், நான் உங்கள் பர்ஸை எடுக்கலன்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த ஓல்டு லேடிக்கிட்ட சண்டைக்கு போகிறார். ஆனால் அந்த ஓல்டு லேடி, இங்கே போலீஷன்லாம் எதுவும் கிடையாது, நீங்களும் என்னோடய பர்ஸை எடுக்கல, நான் உங்கள் உயிரை காப்பாற்ற தான் உங்களை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யங்மேன் ஷாக் ஆகி, அப்படி என்ன ஆச்சு, நம்ம உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி அந்த பஸ்ஸில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஓல்டு லேடி, பஸ்ஸில் ஏறின அந்த மூணு பேரோட ஃபேஸும் மனுஷங்களோட ஃபேஸ் மாதிரி எனக்கு தெரில, அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு பேரும் அந்த மூணு பேர் போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தது. அந்த மூணு பேரோட ட்ரெஸ்ஸும் அவங்களுடைய பிஹேவியரும் ஒரு காமன் மேன் மாதிரி இல்லை. அவங்க கண்டிப்பாகவே மனுஷங்களாக இருக்க முடியாது, பேயாக தான் இருக்க முடியும். அதனால தான் நான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு பேருக்குல ஒருத்தருக்கு ரெண்டு காலுமே இல்லை. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த யங் மேனுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த யங்மேனும் ஓல்டு லேடியும் அவங்களோட பிளேஸுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த பஸ் நம்பர் 375 கடைசி வரைக்கும் அது ரீச் ஆக வேண்டிய ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸுக்கு போய் சேரவே இல்லை. இந்த பஸ்ஸே தொலைஞ்சு போயிருக்கு. பஸ்ஸு காணாமல் போய் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் வரைக்கும் போலீஸும் சுற்றி இருந்த சிபிஐயும் இந்த பஸ்ஸை தேடியிருக்காங்க. பெல்ஜிங்கில் பெரிய பேசும் பொருளாக இந்த விஷயம் மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் பயணித்த அந்த ஓல்டு லேடியும் யங் மேனையும் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அந்த ஓல்டு லேடி சந்தித்த எல்லா விஷயங்களையும் டிவி முன்னாடும் போது மக்களுக்கு இன்னமும் பயம் அதிகமாயிருச்சு. பஸ் காணாமல் போய் 3வது நாளில் மயூன் ரிசர்வ் ஆயங்கிற இடத்துல ஒரு ஏரியில் இந்த பஸ் கண்டுபிடிக்கப்படுது. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, பஸ் இருந்த இடமும் ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸுக்கும் 100 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் என்ன விஷயம்னு பார்க்குறீங்கன்னா, அந்த பஸ்ஸில் ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ் போகிற வரைக்கும் தான் ஃபியூயல் இருந்திருக்கு. அங்கேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பஸ் எப்படி ட்ராவல் ஆச்சுன்னு போலீஸுக்கும் சிபிஐக்கும் ஒரு மிகப்பெரிய க்வெஷ்சன் மார்க்காக இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பஸ்லேருந்து 3 பாடிஸ் எடுத்திருக்காங்க. அந்த டிரைவர், கண்டக்டர், ஒரு முகம் சதஞ்சு போன ஒரு பாடி. அந்த 3வது நபருடைய உடல் ரொம்பவும் டீகம்போஸ்ட் ஆகி பல மாதங்களாக அங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. போலீஸுக்கு இது இன்னமும் சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. பஸ்ஸோட ஃபியூவல் டேங்க் எடுத்தோம் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் அதிர்ச்சி ஆகிறாங்க. டேங்க்கு ஃபுல்லாக பிளட்டாகவே இருந்திருக்கு. இது இன்னமும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. மயங்க ரிசர்வாயங்கிறது சைனாவில் ஒரு முக்கியமான பகுதிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த காலகட்டங்களே சிசிடிவி இருந்திருக்கு. பட் போலீஸ் சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களால இந்த பஸ் அந்த பக்கம் பாஸ் ஆனதையே எடுக்க முடியல. இந்த பஸ் இருந்த லேக்கை ஒட்டி இருந்த மக்கள் யாருக்குமே இப்படி ஒரு பஸ் இங்கே வந்ததுக்கான அறிகுறியே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் முழுக்க ரத்தக்கரையாக இருந்திருக்கு. இது சைனாவில் பலராலையும் நம்ப முடியாத, இது உண்மையாக இருக்காது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சைனாவில் இன்னைக்கு டேட் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு பசிலிட்டி கேஸ்னால் அது இதுதான். த கேஸ் இஸ் அன்சால்வ்டு.